ஹே கைஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இன்னைக்கு நாங்கள் எங்கள் அண்ணாவோட சோலார் பிளான்ட் போய் பார்க்க போகிறோம். லெட்ஸ் ஜாயின் அஸ். நியர்லி 100 ஏக்கர்ஸ் கிட்டே இருக்கக்கூடிய இந்த ஃபார்மில் ஃபோட்டோவோல்டாய்க் பவர் ஸ்டேஷன்ஸ் வச்சுருக்காங்க, விச் மீன்ஸ் சன் லைட்டை எலக்ட்ரிசிட்டியாக கன்வெர்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. வீடியோவில் சோலார் பிளான்ட் எப்படி ஒர்க் ஆகுது, என்னென்ன டெக்னாலஜிஸ்லாம் இவங்க யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நல்ல ஆறு படிச்சு சிறுவெளி பார்த்தோம்னா கெட்டேசம் காமிக்கலாம். அது பார்த்தீங்கன்னா பின்னாடி போட்டு பண்ணுங்க, வோல்டேஜ் 45 வோல்டேஜ், 49 வோல்டேஜ் கொடுக்குங்க. அந்த 49 வோல்டேஜ் எப்போ வரணும், 25 டிகிரி டெம்பரேச்சர் இருக்கணும், நல்ல வெளிச்சம் இருக்கணும், அந்த டைம் தான் அந்த 45 டிகிரி வோல்டேஜ் வரும். மிச்ச டைம் பார்த்தீங்கன்னா காலையில் பார்த்தீங்கன்னா 40 வோல்ட்ல ஸ்டார்ட் ஆகும். 6 மணிக்கு 7 மணிக்கு 41 வோல்ட்டு, 8 மணிக்கு 42, 12 மணிக்கு போகும்போது 44 வோல்ட் வரும். இப்போ 44 வோல்ட் வரும்போது தான் அது 500 வாட் சிரிச் ஆகும். அந்த மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சம் வெயிட் போக 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 வோல்டேஜ் இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கும் அந்த 40 வோல்ட் வரும்போது அவ்வளோ பண்ணி ஆட் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா 81 வோல்ட் வந்துடும். அப்பவே ஆனாயும் அப்போ இன்வெர்ட்டருக்கு வந்து நிறைய நிற்கும் கரண்ட், ஏசி கரண்ட் நிற்கும், பேட்டரியில் இருக்கே டிசி கரண்ட் அது நிற்கும். அது ஒரு இன்வெர்ட்டர் மூலமாக மாற்றி ஏசியாக இருக்கும்போது தான் அது ஒர்க் ஆகும். எதாவது டிசி கரண்ட் நிற்கும், இந்த ஈபியில் இருந்து வரது ஏசி கரண்ட். முடியும் பண்ணி இந்த 600 திரும்ப 11,000 மாறி 11,000 முதலே 1,10,000 மாறி நம்ம இபிஎஸ் ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மரா. டிஸ்ட்ரிபியூஷன் டிரான்ஸ்ஃபார்மர் நம்ம வீட்டு பக்கம் வச்சிருப்பாங்கல்ல, ஒரே டிரான்ஸ்ஃபார்மர், அது அந்த 400 வோல்ட் வந்து வீட்டுக்கு கொண்டு பிரிச்சு கொடுப்பாங்க. டிஸ்ட்ரிபியூஷன் டிரான்ஸ்ஃபார்மர் இது பவர் டிரான்ஸ்ஃபார்மர். இது ஃபுல்லாகவே ஆயில் இருக்குல்ல இருக்குல்லாம், இது ஃபுல்லாகவே ஆயில் இருக்கிறது மேலே அந்த ஆயில் வந்து ஆயில் வந்து காலையில் அரைக்காங்க தான் இருக்கும். ஹீட் நீ ஹீட் ஆகும்போது இந்த ரோடு போகும்போது கரண்ட் வயர் ஹீட் ஆகுமா, வயர் ஹீட் ஆகும் போது ஆயில் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும், விரிவடையும். இந்த வெண்ணி எப்படி வச்சுக்கலாம், ஆயில் ஹீட் ஆகும் போது அப்படி எக்ஸ்பேண்ட் ஆகுது, விரிவடையும் போது அரை டேங்க் வந்து முக்கால் டேங்க் வரை வரும். அப்போ வரும்போது பார்த்தீங்கன்னா எப்பவுமே முக்கால் டேங்க் தான் ஆயில் வச்சுருக்கணும், அரை டேங்க் மட்டும் ஆக்கிவிடாது, ஃபுல் டேங்க் ஆக்கிவிடாது. ஏன்னா வச்சு போது ஆயில் ஃபுல்லாக வெளியே வந்துடும், விரிவடைகிறப்ப வெளியில் டேங்க் ஆயில் இருக்கணும், அரை டேங்க் ஏன் போயிடும், அந்த ஏர் தான் அந்த வேறு வந்து அந்த டைரிங். இப்போ வந்து என்ன பண்ணணும்னா ஏர் வந்து வெளியே தரும், ஹீட் ஆகும் போது ஏரை வெளியே தரும், அப்போ ஏர் வெளியே வரும். திரும்ப கூல ஆகும் போது ஏர் உள்ள போகும். இது என்னது, நம்ம சுவாசிக்கிற மாதிரி இது பேர் பிளீச்சர். மாறும் போட்டு ஏர் டியூரியா தான் உள்ள இருக்கும். ஈரமான ஏர் உள்ள போகும்னா
இது வந்து 11 கேவியா டிஸ்டன்ஸ் பண்ணுவாங்க. ஒவ்வொரு டைம் பவர் ஆன் ஆகும் போது ஒரு ஆர்க் வரும், சின்ன ஆர்க் வரும், அந்த ஆர்க் அணைக்கிறதுக்கு தான் ஆகும். இந்த பைக் ஸ்டார்ட் பண்றப்ப ஆர்க் வருது, அதே மாதிரி எந்த ஒரு ஸ்விட்சிங் ஒரு சின்ன ஆர்க் வரும், அந்த ஆர்க் அணைக்கிறதுக்கு தான் அந்த ஆயில். இந்த ஆயில் தான் இந்த ஆயிலே கெட்டு கொடுத்துருக்கோம் கூட கொஞ்சம் முடிச்சு எதியா இருக்கணும். நீங்க என்ன பண்ணா ரெண்டு கொடுத்துருக்கா இந்த ஆயில ஃபில்ட்ரேஷன் பண்ணுவோம். இந்த ஆயில ஃபில்டர் பிடிச்சி என்ன கொடுத்து முன்னாடியே அதனால கொஞ்சம் இங்க இவங்க லார்ஜ் ஸ்கேல்ல எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பட் நம்ம வீட்டுல நம்ம 5 kW ரூஃப் டாப் சோலார் பேனல் போடுறது மூலமா 1 month 600 units ஆஃப் எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் ஆகுது. இது மூலமா நம்மளோட எலக்ட்ரிசிட்டி பில்ஸ 90% ரெடியூஸ் பண்ண முடியும். Hope you guys enjoyed this video. See you soon on next video. Until then, thanks and bye.